வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிரேம். சோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான நியூஸ் பேப்பர் பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 17, 2022 புதன்கிழமைக்கான தினமணி நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். வாங்க, முக்கியமான செய்திகள் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க, சரிங்களா? சோ முதல் பேஜ்ல முக்கியமான செய்திங்கிறது பெரிய அளவுல எதுவுமே இல்லை, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாவது பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஓரத்துல கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான செய்தி, ஆனா அது வந்து ஓரமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கால்நடை பல்கலைக்கழகம் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒப்பந்தம், சரிங்களா? மாணவர் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவின் ஓக்லாமா ஸ்டேட் பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் சிட்டில்வாட்டில் உள்ள ஓக்லாமா ஸ்டேட் பல்கலைக்கழகம் 2017 நவம்பர் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் மாதிரி, சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம், சரிங்களா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலம் 2021 நிறைவடையும் நிலையில் இருப்பதால் மேலும் 5 அதனை புதுப்பிப்பதற்காக ஓகலாமா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குழுவினர் சென்னைக்கு வந்தனர். அதன்படி சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவ கல்லூரியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் செல்வகுமார், ஓகலாமா ஸ்டேட் கால்நடை மருத்துவ கல்லூரி முதல்வர் டாக்டர் கார்லஸ் ரிஸ்கோ ஆகியோர், தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் செவ்வாய்க்கிழமை கையொப்பமிட்டனர். இது தொடர்பாக துணைவேந்தர் டாக்டர் சிவகுமார் கூறியதாவது, ஓக்லாமா ஸ்டேட் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து புதிய ஆராய்ச்சி முயற்சிகளை விரிவுபடுத்துவதில் ஆர்வமாக உள்ளது. சோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், அமைச்சர் பேரை கேட்கலாம், இல்ல எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னு கேட்கலாம், சரிங்களா? சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன இம்பார்ட்டன்டான நியூஸ் பார்க்கலாமா? உங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 அதுக்கு மேல நம்ம வந்து எடுக்கவே கூடாது. அடுத்து பாருங்க, இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ் தான், ஆனா நமக்கு வந்து பெருசா இது வந்து தெரியாது. ஜூம் பண்ணிக்கலாம். இந்திய அறிவுசார் அமைப்புகளுக்காக சென்னை ஐஐடியில் புதிய மையம், சரிங்களா? இந்திய அறிவுசார் அமைப்புகளுக்கான மையத்தை சென்னை ஐஐடியின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் துறை தொடங்கியுள்ளது. இந்த மையத்தின் மூலம் இந்தியாவில் கணிதம் மற்றும் வானியல், கட்டடக்கலை, பொறியியல், வாஸ்து மற்றும் சிற்பக்கலை, இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனை, இந்திய அழகியல் மற்றும் இலக்கண மரபுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்த மையத்துக்கான நிதியுதவியை இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் சார்பில் அதன் இந்திய அறிவுசார் அமைப்பு பிரிவு வழங்கி வருகிறது, சரிங்களா? இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கணும். இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா படிக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா படிச்சிடும். அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல நியூஸ் எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, உள்நாட்டு தளவாடங்களை இராணுவத்துடன் ஒப்பெடுத்தார் ராஜ்நாத் சிங், சரிங்களா? கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் இராணுவத்தின் வலிமையை அதிகரிக்கும் நோக்கில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு முக்கிய தளவாடங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செவ்வாய்க்கிழமை ஒப்படைத்தது. ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேருனா ராஜ்நாத் சிங், ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே. அப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல இவ்வளவுதான் பாக்கணும். அடுத்து இங்க வரும், அடுத்து முக்கியம், ரொம்ப முக்கியமான செய்தியில் இந்த மாதிரி சின்னதான் கொடுத்துருப்பாங்க. 3.5 கிலோமீட்டர் நீள வாசுகி சரக்கு ரயில் வெள்ளோட்டம், நாட்டிலேயே நீளமான மற்றும் அதிக சரக்கு பெட்டிகளை எடுத்து செல்லக்கூடிய சூப்பர் வாசுகி சரக்கு ரயில் 3.5 கிலோமீட்டர் நீளம் திங்கட்கிழமை வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலம் குர்பாவில் இருந்து மகாராஷ்டிரத்தின் நாகாபுரிக்கு 295 சரக்கு பெட்டிகளில் 27,000 நிலக்கரியை ஏற்றிக்கொண்டு இந்த ரயில் சாதனை பயணத்தை மேற்கொண்டது. இந்த ரயிலில் 6 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருந்தன. முதலிலும் இறுதியிலும் 2 இன்ஜின்களும் குறிப்பிடப்பட்ட இடைவெளியிடையே மேலும் 4 இன்ஜின்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்திய சுதந்திரத்தின் 75 நிறைவு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சூப்பர் வாசிக ரயிலின் சோதனை இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு தென்கிழக்கு மத்திய ரயில்வே தெரிவித்தது. அதுவும் கோர்பா நாகபுரி இடையிலான 261 கிலோமீட்டர் தொலைவை
பதினோரு 20 மணி நேரத்தில் இந்த ரயில் கடந்தது. ஒரே பயணத்தில் சுமார் 9000 டன் இலக்கை 90 பிரிவில் தலா 100 டன்கள் எடுத்து செல்லும் சரக்கு ரயில்கள் தற்போது உள்ளன. சூப்பர்வாசி ரயில் மூலம் 3 மடங்கு அதிக நிலக்கரியை எடுத்து செல்ல முடியும். 3000 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையத்திற்கு ஒரு நாள் முழுக்க தேவையான நிலக்கரியை இந்த ரயிலில் ஒரே பயணத்தின் மூலம் பூர்த்தி செய்து விடலாம் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்வாசி அவ்வளவுதான், அந்த ஒரு பேர் தான் அந்த சூப்பர்வாசி சரக்கு ரயில். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இது ஒரு முக்கியமான செய்தி சரிங்களா. இந்திய கால்பந்து சம்மேளனத்துக்கு இடைக்கால தடை, ஃபிஃபா அதிரடி நடவடிக்கை சரிங்களா. அதுல வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருந்ததாக அவங்க கருதுனால அந்த இடைக்கால தடையை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒப்பு பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சிருக்குது, நல்லதே நடத்தும் நம்ம நம்புவோம் சரிங்களா. ஸோ அப்புறம் கனமழை வெள்ளம், சூடான்ல வந்து ஜூன் மாசத்துலேருந்து பெஞ்சிட்டு இருக்கீங்க மழை, நம்ம மழை இல்லைங்கிறோம் அங்க வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ஓகேவா ரைட். ஸோ இன்னைக்கான தண்டி வீரன் நினைவு தபால் தலை ஆகஸ்ட் 20 வெளியீடு மத்திய அரசு தகவல் சரிங்களா. ஸோ அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தபால் தலை ஆகஸ்ட் 20 தேதி திருநெல்வேலியில் வெளியிடப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரன் பூலித்தேவின் படை தளபதியாக விளங்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தவர் மாவீரன் ஒண்டி வீரன். தமிழகத்தில் கிளந்த முதல் இந்திய சுதந்திர போரின் தளபதியில் ஒருவராக திகழ்ந்த மாவீரன் இவர். ஒரு கையை இழந்த பிறகும் நம்பிக்கையை இழக்காமல் கடைசி வரை களத்தில் நின்று ஆங்கிலேய படைகளை தனியாக சென்று அளித்தார் என்றும் அதனால் அவர் ஒண்டி வீரன் எனவும் அழைக்கப்பட்டார். ஒண்டி வீரன் 251வது நினைவு தினம் ஆகஸ்ட் 20 தேதி அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு அன்றைய தினம் அவரின் நினைவு தபால் தலை வெளியிடப்படும் என மத்திய தபால் துறை அறிவித்தது சரிங்களா. ஸோ இதை ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்து இந்த ஒண்டி வீரன் தான். இதை பத்தி நம்மளுடைய ப்ரிலிமினரி கிளாஸ்ல டிஎன்பிஎஸ்சியினுடைய யூனிட் 8ல பூலித்தேவர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தெளிவா நடத்திருக்கோம் ஒண்டி வீரன் யாரு அப்படின்ட்டு. ஸோ இதை பத்தி கண்டிப்பாக இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேள்விகள் இருக்கும். ஏன்னா தபால் தலை வெளியிட போறாங்க, அது போக சுதந்திர போராட்டத்தை சம்பந்தமா இருக்கிறனால நிச்சயமாக இதை பத்தின க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுவோங்க. அப்பதான் நாங்க டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்க ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.